இது நம்ம ஊர் திருவள்ளூர் சேனல். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் அருங்குறுக்கை புதூர். என்னது திடீர்னு அருங்குறுக்கிலேயே வீடியோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஊருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறதுனால சுற்றி சுற்றி அருங்குறுக்கிலேயே இருக்கும். இந்த ஊரில் மொத்தம் 21 கோயில் இருக்குன்னு நேற்றே ஒரு ராமர் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோயில், மிகவும் சிறப்பான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி கோயில். ஸோ இந்த காளி கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இந்த காளி கோயிலுக்கு இல்லாத சிறப்புகளே கிடைக்காது, நிறைய சிறப்புகள் இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். வாங்க உள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம காளி கோயிலுக்கு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. இன்றைக்கி கோயிலுக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. தொலைஞ்ச போன் பொருள் கண்டுபிடிச்சி தந்திருக்காங்க, பல கேஸுகள் வந்து வாதாடி கொடுத்துருக்காங்க. நமக்கு மேலும் தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அண்ணா வாங்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர் அண்ணே? பாண்டியன். பாண்டியன், நீ இதே ஊரானே? ஆமாம், அருங்குறுக்கு. அருங்குறுக்கிங்களாண்ணே? இல்லை, இது புதூர் அருங்குறுக்கே, இது ரெண்டுமே ஒன்றுவாண்ணே? ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று தானேண்ணே. சரிண்ணா, இப்போ இங்கே வந்து நீங்கள் முன்னாடி பூசாரியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூசாரிங்களாண்ணே? ஆமாம், முன்னாடி பூசாரி. ஓகேண்ணா. இப்போ என்ன, இப்போ இந்த வேலுக்கு ஏதோ சிறப்பு இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. இந்த இடத்துக்கு என்னென்ன சிறப்பு, இந்த இடம் பர்டிகுலராக என்னென்ன சிறப்பு? இப்போ நம்ம நினைக்கிற இடத்துக்கு சோளம், இந்த சோளம் வந்து பார்த்தோன்னா அவங்கவுங்க வேண்டுதலாக வைக்கிறது. ஓகேண்ணா. அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா ஒரு சோளம் வைப்பாங்க, மணி வைப்பாங்க, தம் அப்புறம் கூட எடுத்து வைப்பாங்க. என்ன மாதிரி வேண்டுதல் நாங்கள் இந்த சூளம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேண்டுதல் இருக்குல்ல. இப்போ எல்லா கோயிலுமே வேண்டுதல் காமனாக நடக்கணும். இந்த கோயிலுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது? இப்போ இந்த சூளத்துக்கு, இந்த மணி, இந்த கோயிலுக்கு என்ன வேண்டுதல்னு கேட்டால், இப்போ ஒரு குழந்தை இல்லாத வந்தாலும் சரி தான், ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிறாங்க. இந்த குழந்தை இருந்து குழந்தை அவங்களுக்கு கன்ஃபார்ம் குழந்தை ஒன்று பிறந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க வேண்டுதல் குழந்தை இருத்துவாங்க. அதுக்காக மணி கொண்டு வந்து வைப்பாங்க, சூளம் அடித்து வைப்பாங்க. அவங்க வேண்டுதல் இந்த ஆடுலாம் வெட்டுற இடம் இதுனே இங்கே தான் சொல்லியிருந்தேன். இங்கே தான் வெட்டுவாங்களாண்ணே? இந்த பாதைக்கு முன்னாடி இங்கே தான் வெட்டுவாங்க. இப்போ இதுக்கு நேராக வந்து இங்கே தான் ஆடுலாம் வெட்டுவாங்க இல்லைங்களா? சரிண்ணே. இப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு எத்தனை பேர், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க? ஒரு விசேஷ நாள்லாம் எவ்வளோ பேர் வருவாங்க? ஆடி மாதம்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடை 15 கடை வெட்டுவாங்க. ஆமாம், இன்றைக்கே குறைஞ்சது ஒரு 5-6 கடை வந்திருக்க மாதிரி தெரியும். ஆமாம், வந்து இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். காளியம்மன் கோயிலில் ஆஞ்சநேயர் மேக்ஸிமம் வந்து இருக்க மாதிரி, பெருமாள் கோயில் அல்லது சிறப்பான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக காளி கோயிலில் ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிறப்பு மிக்க விஷயமா இருக்குது. வாங்க அடுத்தது பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிமுலை. சனிமுலையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள். இது சிறப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே அந்த நவகிரகங்கள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம காளி கோயில்லையும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்குது. இதுவும் ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா அதே சனிக்கிழமையிலே சிறப்பு பூஜைகள் இங்கே நடைபெறும். வாங்க அடுத்ததாக பார்ப்போம். அடுத்து விநாயகர். விநாயகர் நிறைய இருக்கார். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து முடிச்சு முடிச்சா கல்லுக்கெல்லாம் கட்டி நிறைய இது இருக்குங்க. இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அண்ணா, இது இதுக்கு என்னென்ன சிறப்பு? இங்கே நிறைய முடிச்சுகள் கல்லுலாம் கட்டி வச்சுருக்காங்க, இதுக்கு என்னென்ன சிறப்புங்க? இதுக்கு என்ன சிறப்புன்னா இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிறாங்க. ஓகேண்ணா. குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கும் போது இந்த மாதிரி கல் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பூஜை பண்ணி அவங்ககிட்ட இப்போ கொடுக்கும்போது இந்த மாதிரி தொட்டில் கட்டிட்டு போங்க, கட்டிட்டு போனால் ஒரு கண்டிப்பாக குழந்தை இருக்கு. இல்லை, இது தலை விருச்சம்னு ஏதாவது ஒன்று தானே கட்டுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில வேலில் கட்டிட்டுருக்காங்க, கம்மியில் கட்டிருக்காங்க. இது தலை விருச்சம் ஏதாவது இருந்திருக்காங்க? கண்டிப்பாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அங்கே கருவேப்பிலை மரம் ஒன்று பெருசாக இருந்திருக்கு. சரிண்ணா. அது அங்கே இருக்கு. ஓகேண்ணா. அந்த காலப்போக்கில் அந்த மரம் எத்தபடியானதால் எல்லாம் ஆம்பளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேண்ணா. மரம் இருந்திருக்கு, அந்த மரம் விழுந்ததுனால இப்போ இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, கட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சிருக்காலும் அதுக்கான பலன்கள் கிடைக்குதானே? தலை விருச்சத்தில் இருந்தாலும் இங்கே தனியாக கட்டியிருக்காங்க, பட் இதுக்கான பலன்களும் கிடைக்குதானே? கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அவங்கவுங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அதுக்கப்புறம் திருப்ப வந்து அறிமுகம் பண்ணுவாங்க. இது என்னென்ன அப்படியே வந்து கட்டுவாங்களா? இதுக்கு ஏதாவது பூஜை கீஜை பண்ணுவாங்க? பொங்கல் அந்த பூஜை கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதுக்கு ஒரு சக்கரை பொங்கல் வதச்சு அதுக்கு ஒரு சேவல் உயிரோடு கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பூஜை அபிஷேக சாமானம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த முடிச்சுக்குள்ளே என்னென்ன வச்சுருப்பாங்க? முடிச்சுக்குள்ளே கல்லு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு நம்மளால் சில்லற காசு கொஞ்சம் போட்டு விபதி குங்குமம் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. இந்த கல் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணுமாண்ணே? இல்லை, இங்கே கோயில் இருக்கிற கல் தான் எடுக்கணும். இங்கே கோயில் இருக்க கல் தான் எடுக்கணும். இந்த கோயில் இருக்க கல் எடுத்து அது பூஜை வைப்பாங்க. எடுத்து வந்து பூசாரிட்டு கொடுக்கும்போது அவர் சாமி பாத்திரத்தில் வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி மந்திரிச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுப்பாரு, அதை கொண்டு வந்து கட்டணும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ அதை இருந்து கட்டினதுக்கப்புறம் பலன்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்கண்ணா. வாங்க அடுத்தது பார்க்கலாமாண்ணே? பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய முகப்பு பக்கத்தில் நிற்கிறோம். இந்த முகப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குது. ஆனால் இந்த சிலைக்கு ஏதாவது வரலாறு இருக்காண்ணே? இந்த சிலைக்கு வரலாறு இருக்குது. இந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிலை கட்டி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆகுது. அது இப்போ தான் ஃபினிஷிங், ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபினிஷிங் ஆச்சு. இது வரைக்கும் இது கட்டுறதுக்கு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேருக்கு மேலே தவறிட்டாங்க. அப்படி முழுசாக முடிக்க முடியலவங்களால. என்ன ரீசன்னா அது? அது என்ன ரீசன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எந்த ஒரு தீய இது இல்லாத, இல்லை விரத முறைகள் ஏதாவது ஃபாலோ பண்ணணுமாண்ணே? விரத முறைன்னு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பழக்கமும் கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்து சுத்தபத்தமாக இருக்கணும். அது ஆரம்பித்து பிரிச்சியாக முடிகிற வரைக்கும் சுத்தபத்தமாக இருந்தால் தான் அது கரெக்டாக கண்டிப்பாக முடிக்க முடியும். சரி. நான் அந்த வேலில் வந்து நிறைய வலைகள்லாம் வச்சுருக்காங்களா, இதுக்கு ஏதாவது ஐதீகம் இருக்காண்ணே? இதுக்கு ஐதீகம் இருக்குது. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த
மாசமானங்க வளையல் கப்புக்கு வளையல் போடுவாங்கல்ல, சரிங்கண்ணா, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வளையல் அப்படியே வச்சிருந்து எடுத்துட்டு வந்துட்டு அம்மன் சூளத்தில் மாட்டிடுவோம், சூளத்தில் வச்சிருவாங்களேண்ணா. ஆமாம் சரிங்கண்ணா. இப்போ இதுக்கப்புறம் அந்த ஒரு வேலில் ஏதோ கோழிகள்லாம் இது பண்ணுவாங்கண்ணா, நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கலாமாண்ணே? ஆ பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே. இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேல் வந்திருக்கும், இந்த வேலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த வேலுடைய சிறப்பு என்ன அப்படின்றது அண்ணா சொல்லாப்ல. ஆனால் இந்த வேலுக்கு என்னென்ன சிறப்பு, இந்த பர்டிகுலராக இந்த வேலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது வாங்க பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க, இந்த வேலுக்கு என்னென்ன சிறப்பு அப்படி? அந்த வேலுக்கு என்ன சிறப்புன்னா, அந்த வேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து அம்பல சொருவர் தான் அது சிறப்பு. ஓகேண்ணே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் தொலைஞ்சி போச்சு இல்லை ஏதாவது ஒரு இடம் நமக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்றத வேண்டி அதில் அம்புல பலி கொடுக்குறது தான் சிறப்பு. ஓகேண்ணா. நமக்கு ஒரு கேஸ் விஷயமா நமக்கு சாதகமாகணும் அப்படின்னும் போது ஆமாம் இந்த வேலில் வந்து நம்ம வந்து உயிர் பலி கொடுத்தா இல்லை எலுமிச்சு பழம் சொருவி கேட்டால் கண்டிப்பாக அது வந்து நமக்கு சாதகமாக வரும். கண்டிப்பாக நமக்கு சாதகமாக. அப்போ இந்த வேலில் நிறைய கோழிகள் இறக்கைகள்லாம் இருக்காது, அது ஃபுல்லாக வந்து அது அதனால தான் வந்ததுக்கானே, அது வந்து கணக்கே இல்லை. ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த கோயில் வந்து சுயமுன்னு சொல்கிறாங்க, எத்தனை வருடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு சுமாராக இவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி உருவாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படின்றது எனக்கு என்னோட அப்பா தாத்தா அவங்களுக்கே தெரியாது, மூதாதாரிகள் மூதாதாரிகளே கண்டுபிடிக்க முடியல. அப்போ சுயம்புவா உருவான இடத்துல வந்து இப்போ இந்த மேலே அடித்தளம் மட்டும் நீங்கள் கட்டிடுவீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாம். இப்போ அப்போ வந்து இது பழமையான கோயில், இதோடைய தகவல்கள் தேவைன்னா வேற எங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோயில் வந்து உருவான வரலாறு இது சுயமாக உருவாயிருக்கு, ஆனால் ஏட்டில் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த ஊர் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களாண்ணே? அந்த ஊர் பற்றி அதிகபட்சமாக தஞ்சாவூர் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல இந்த சுயம்புக்கான சரித்திரம் இருக்கு. நாங்கள் போனோம். இந்த திருமணம் ஆகாதவங்க சிறப்பு பூஜை ஏதாவது இருக்குண்ணா? திருமணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பு பூஜை இருக்கு, அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ராகுகால பூஜை ஒன்று போட்டோம்னா அது என்னென்ன? ராகுகால பூஜை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? ராகுகால பூஜை என்னென்னா ஒரு ரோஜாப்பூ மாலை எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மன் மேலே சாத்திட்டு இன்னொரு ரோஜாப்பூ மாலை எடுத்துகிட்டு வந்து அந்த யார் திருமணம் நடக்காமல் இருக்கோ அவருக்கு போட்டு கோவிலை சுற்றி வந்துட்டு 9 ரவுண்டு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அது 9 வெட்டு வெட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப பார்க்காத போயிடணும். போயிட்ட பிறகு வீட்டில் அலங்கரிச்சு உள்ள கூப்பிட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரிண்ணா. இப்போ திருமணம் ஆகவங்களுக்கு இது இருக்குது. இப்போ ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னாலே அந்த கஷ்டத்தை போக்கணும்னு நம்ம அம்மன் கிட்டே வந்துட்டால் கண்டிப்பாக வந்து அந்த காளியம்மன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கான எல்லா வழிகளுமே இந்த கோயிலில் இருக்குது கரெக்டுங்களா? இருக்குது. சரிண்ணா. இப்போ இது வேறு ஏதாவது சிறப்பு இருக்குங்களாண்ணா? இப்போ திருவிழா காலத்தில் ஒரு சிறப்பு இல்லை அந்த மாதிரி ஏதாவது? திருவிழா காலத்தில்னா இந்த கோவிலுக்கு இன்னும் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்டு கிடையாது. ஓகேண்ணா. இது எல்லாம் கோவிலை சுற்றி வரணும்னா பூரா பந்தம் தான். பந்தம் தான். கரண்ட்டு இல்லையாண்ணா இது வரைக்குமே? கரண்ட்டு போடுறதில்ல. ஓகே. பல வருடங்களும் கரண்ட் போடுறதில்ல. பல வருடமே திருவிழா ஊர் சுற்றி வரும்போது கரண்ட் போடுறதில்ல, அதுக்கு அம்மனோட புடவையே பந்தமாக யூஸ் பண்ணி சுற்றி வரும். பந்தமாக மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க? இது வரைக்குமே நீங்கள் கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணது கிடையாது, பந்தம் மட்டும் தான் யூஸ் பண்ண மட்டும்தான். ஆனால் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து திருமண உத்தரவுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊரில் பொதுவாக வந்து திருமணம் நடத்தினா ஒரு உத்தரவு கேட்பான்னு சொல்லுவாங்க, அந்த வழிமுறை சொல்ல முடியுமாண்ணே? ஆ சொல்கிறேங்க. இந்த கோயிலுக்கு என்ன அது சிறப்பம்சம்னா திருமணம் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது, பொண்ணு மாப்பிள்ள ரெடியாக இருக்குது அப்படின்னும் போது இங்கே வந்து உத்தரவு கேட்பாங்க. உத்தரவு கொடுத்துச்சுன்னா அதுக்கு திருமணம் நடத்தி வைப்பாங்க. உத்தரவு கொடுக்கலனா அவங்களுக்கு திருமணம் நடத்தும். அந்த உத்தரவு முறை எப்படின்னா என்ன வச்சு கேட்பாங்க உத்தரவு? அந்த என்ன முறையில் கொடுக்கணும்? சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி சாமியோட சிறதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலுமிச்சை மரம் வச்சு உத்தரவு கேட்பாங்க. ஓகேண்ணா. அது ஓகே. இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை ரெண்டு பேருக்கும் ஓகே கல்யாணம் பண்ண வைக்கலாம், பொருத்தம் கரெக்டாக இருக்குது, அந்த தவறு வராது அப்படின்னா அது வலது பக்கம் இறங்கும். ஓகேண்ணா. இல்லை சரி வராது அப்படின்னா இடத்துல இறங்கும். இடத்துல இறங்கும். சூப்பர்ண்ணா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மனுக்கு வந்து இன்னும் சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து எப்போவுமே வந்து கல்யாணங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக இங்கே உத்தரவு கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். இங்கே அம்மன் உத்தரவு கொடுக்கல அப்படின்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வேறு மாப்பிள்ளை தான் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தான் நம்ம வந்து அம்மனுக்கு இந்த அசைவங்கள்லாம் படைக்கிற இடத்த போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம அடுத்ததான் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டுற ஆடுலாம் குறிப்பாக அங்கே சமைக்காமல் இங்கே தான் வச்சு படையில் போடுவாங்க அப்படின்னு ஒரு இடம் காட்டியிருக்காங்க. இப்போ அங்கே தான் போகிறோம், வாங்க போவோம். போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பல பணமாட்டைகளை வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க ஆடு. வெற்ற ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வந்து செய்வாங்க, செஞ்சு படைக்கிற இடமும் இது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோழி ஆடு எல்லாமே வந்து அங்கே வெட்டிடுவாங்க, உயிர் பலி அங்கே கொடுத்துட்டு ஆனால் படைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த அம்மன் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் வந்து படைப்பான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன முறைண்ணா? இங்கே வந்து படைக்கிறாங்க, ஏன் அங்கேயே படைக்கலாம்ண்ணா? ஏன் இந்த இடத்துல வந்து படைக்கிறாங்கண்ணா? இது அங்கே உள்ள படைக்கிறது இல்லை, ஐதீகம். ஐதீகம் வந்து அங்கே படைக்கிறது இல்லையானே? ஆமாம். பௌர்ணமி பூஜை அன்னைக்கு அவன் சைவம் மட்டும்தான் உள்ள படைப்பாங்க. சைவம் மட்டும்தான். இப்போ அம்மன் பார்த்தீங்கன்னா சைவம் மட்டும்தான் அங்கே இருக்க வெட்டிக்கிற பூஜை வந்து இங்கே தான் படைப்பாங்க இல்லைங்களா? படைக்கிற இடம் அசைவம் வந்து பிரியாணியாக இருந்தாலும் மட்டன் இது கெடை வெட்டினாலும் எந்த இது பண்ணாலும் இது பண்ணாலும் நம்ம படைக்கிற இடம் இங்கே தான் படைக்கிற இடம். சரிண்ணா சரிண்ணா. மேலும் இந்த மரத்துக்கு வேறு எதாவது சிறப்பு இருக்காண்ணே? இந்த மரத்துக்கு ஒன்றும் சிறப்பம் சொல்கிறதும் கிடையாது, இது அப்போலேருந்தே இருக்குது, நானே பார்த்ததில்ல. ஒன்லி இங்கே வந்து அந்த பிரியாணி அசைவம் படைக்கிறது மட்டும்தான் இங்கே யூஸ். ஓகேண்ணா. இங்கே நிறைய பனைமரங்கள் இருக்குல்லண்ணா, இந்த பனைமரத்துக்குன்னு ஏதாவது வரலாறு இருக்காண்ணா? ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பனைமரங்கள் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இது வந்து பனம் தோப்புகள் ஏதாவது இருந்திருக்காண்ணா? இங்கே ஃபுல்லாகவே ஃபுல்லாக தோப்பாக தான் இருந்துச்சுங்க.
எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதும் காலியாகி இப்போ பனை மரம் மட்டும்தான் இருக்கு. ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பனந்தோப்புக்குள்ளே இருந்து இருக்கு. இப்போ நம்ம அம்மன் இருந்ததே வந்து பனந்தோப்புக்குள்ளே இருக்கு. பனந்தோப்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முடி பார்த்தா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதராக தான் இருக்கும். ஃபுல்லாக குனிஞ்சு முட்டி போட்டு குனிஞ்சு வந்து தான் வெள்ளை விளக்க ஏற்றிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு. அப்புறம் தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கோவில் கட்டி இப்போ வழிபட்டணும். சரி ஓகேண்ணா, சிறப்பு. அடுத்தது எங்கள் அங்கே போய் முடிச்சிக்கலாமையா? இன்றைக்கி நம்ம எங்கே இருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா, அருங்குறுக்கை புதூரில் இருக்க காளியம்மன் சிறப்பு வரலாறை பற்றி பார்த்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே இது வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுருக்கு. இங்கே சிறப்பான நாட்கள் பார்த்திங்கன்னா வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த மூணு நாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இது போக ஆடி மாதம் வந்து சிறப்பாக வந்து ஆடி மாதம் இருக்கிற எல்லா நாளுமே இங்கே கூட்டங்கள் நிறையா இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தது காளியம்மன் சிறப்பு வரலாறு. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்களுக்காக இணைந்திருங்கள். இது நம்ம ஊர் திருநெல்வேலி சேனல். நான் உங்கள் கணேஷ்.